வணக்கம் குட்டீஸ், நாம் இன்னைக்கு 1ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 பாடம் 7 உள்ள தோரணம் செய்வோமா என்ற பாடத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குட்டீஸ், தோரணனா என்ன குட்டீஸ்? தோரணனா நம்ம வீட்டு வாசல் நிலையெல்லாம் மலர்களால் தோரணம் கட்டியிருப்பாங்க, மா இலையால் தோரணம் கட்டியிருப்பாங்க. இப்போ கோயில் திருவிழாவின் போது பல நிறங்களில் செய்யப்பட்ட காகித தாளால் தோரணம் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ விழாக்களின் போது அழகுக்காக கட்டுறது தான் தோரணம், சரிங்களா? பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் ஒரு சிறுமி இருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு தோரணம் செய்ய போகிறாங்க. முதல் படத்தை பாருங்கள். இந்த பையன் சொல்கிறான், தோரணம் செய்வோமா அப்படின்னு இந்த சிறுமிகிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த சிறுமி சொல்கிறாங்க, வண்ணத்தால் வாங்கி வருகிறேன், நான் போய் வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமி உடனே அம்மா கிட்ட போய், அம்மா கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கி வரட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி பொன்மணி. அப்போ இந்த சிறுமி பேர் பொன்மணி. இந்த போர்வையை தாத்தாவிடம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பொன்மணியுடனே தாத்தா கிட்ட போய் போர்வை கொடுக்கறதுக்காக போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஏதோ கீழே போட்டார் போல் கீழே விழுந்ததை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பொன்மணி உடனே தாத்தாவை பார்த்து, தாத்தா என்ன தேடுகிறீர்கள்? தாத்தா ஏதோ கீழே தேடுறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க, மோதிரம் தொலைந்து விட்டது. என்னாச்சு குட்டீஸ்? தாத்தா வந்து மோதிரத்தை எங்கேயோ கீழே போட்டுட்டாராம். ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. உடனே இந்த பொன்மணி, தாத்தா இதோ உங்கள் மோதிரம் கண்டுபிடிச்சி எடுத்து தாத்தாட கொடுக்குறா. கிடைத்து விட்டதா, நன்றி அப்படின்னு தாத்தா வந்து இந்த பொன்மணியை பார்த்து சொல்கிறாங்க. அடுத்தது பொன்மணி வந்து கடைக்கு போகிறாங்க. வண்ணத்தால் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ தருகிறேன் அப்படின்னு எடுத்து தராங்க. தோரணம் செய்வதற்காக பொன்மணி வந்து வண்ணத்தால்லாம் வாங்கி வராங்க. குட்டீஸ், கடைசி படத்தை பாருங்கள். இரண்டு பேருமே சேர்ந்து தோரணம் செஞ்சிட்டாங்க அழகா. உடனே பொன்மணி சொல்கிறாங்க, சுவரில் தொங்க விடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த சிறுவன் சொல்கிறான், அழகாக இருக்கும், தொங்க விடலாமே அப்படின்றாங்க. என்ன குட்டீஸ், நீங்களும் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து பல வண்ண தோரணம்லாம் செஞ்சுருக்கீங்களா? அடுத்தது குட்டீஸ் பக்கம் 35 எடுத்துக்கோங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். அப்போ இந்த பாடத்தில் நம்மளுக்கு கோங்கோச்சோ வரிசை கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்பான பெயர்களை தான் நம்ம இன்றைக்கி படத்துடன் பார்க்க போகிறோம். இந்த என்ன படம்? கொக்கு. அப்போ இதனோட முதல் எழுத்து என்னது? கோ. இந்த அடுத்த படம் கொய்யா. அப்போ இதனோட முதல் எழுத்து கோ. அடுத்தது தொப்பி தொட்டில். இதனோட முதல் எழுத்து என்னது? தோ. அடுத்தது படமும் சொல்லும். இது என்ன படம்? கொடி. கோ டி கொடி. அடுத்த படம் சொட்டு. சோ இட்டு சொட்டு. அடுத்தது தொலைபேசி. தோ லை பே சி தொலைபேசி. அடுத்தது பொறி. போ ரி பொறி. அடுத்தது மொட்டு. மோ இட்டு மொட்டு. கடைசி படத்தை பாருங்கள், வானொலி. வா நோ லி வானொலி. என்ன குட்டீஸ், இப்போ நாம் கோங்கோச்சோ வரிசை தொடர்பான அதன் படம் கொடுத்து அதோட பெயர்களை வந்து நம்ம சொல்லிட்டோமா? இந்த பெயர்களை வந்து 2 அல்லது 3 முறை படித்து சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? அடுத்தது குட்டீஸ் பக்கம் 36 எடுத்துக்கோங்க. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்திலேயே மேலே கொடுத்துருக்க எழுத்துக்கள் வந்து மறைந்திருக்கும். அந்த எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சி வட்டமிடுவோம். முதல்ல இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்கள். ஓ நோ யோ போ மோ. முதல்ல பாருங்கள், மரத்தில் ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு நடுவு பக்கத்தை பாருங்கள். வோ இதை வட்டமிடுங்க. அது கீழே பாருங்கள், மரத்து கீழே ஒரு பூ இருக்குது. அந்த பூவில் பாருங்கள் நோ அதை வட்டமிடுங்க. அடுத்தது இங்கே பாதை போதில் அந்த பாதை நடுவில் பாருங்கள் யோ இதை வட்டமிடுங்க.
அடுத்து இங்கே மலை மாட்ட தெரியுது பாருங்கள், அதில் போ. இப்போ இந்த எழுத்தை வந்து வட்டமிடுங்க. இப்போ எல்லா எழுத்தையும் வட்டமிட்டோமா? அடுத்தது குட்டீஸ், பக்கம் 38 எடுத்துக்கோங்க. இணைத்து எழுதுவேன். இங்கே ஒவ்வொரு எழுத்தாக கொடுத்துருக்காங்க, அதன் தொடர்பான இன்னொரு எழுத்து கொடுத்துருக்காங்க, இரண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். கோ, நோ, போ, டி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோமா? கோ டி, கோடி. நோ டி, நோடி. போ டி, போடி. இப்படி தான் சேர்த்து எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், இரண்டு எழுத்து வந்து சேர்த்து எடுத்து எழுதணும். மோ இட்டு, மொட்டு. கோ இட்டு, கொட்டு. சோ இட்டு, சொட்டு. இப்படி தான் குட்டீஸ் எடுத்து எழுதணும். அது கீழே பாருங்கள், வார்த்தை கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். எழுதலாமா? பெரிய தொப்பி. இங்கே இந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்தது மீன் தொட்டி எடுத்து எழுதணும். கொசு வளை எடுத்து எழுதணும். எழுதிட்டீங்களா? கீழே பாருங்கள், வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன். மேலே ஒரு வியாபாரி இருக்கார், அது பாக்ஸில் பாருங்கள், நிறைய காய்கறிகள், ஒரு வானொலியும் இருக்கு. அது கீழே பாருங்கள், அதே படத்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னது, இரண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்கும். என்ன வேறுபாடு இருக்குன்னு பார்க்கலாமா? மேலே பாருங்கள், அவர் தலையில் தொப்பி இருக்குது, ஆனால் கீழே பாருங்கள் படத்தில் அவர் தலையில் தொப்பி இருக்கா? இல்லை இல்லை. அப்போ தொப்பின்னு எடுத்து எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், மேல் படத்தில் பாருங்கள் வானொலி இருக்குது, ஆனால் கீழ் படத்தில் வானொலி இல்லை. வானொலி, வானொலின்னு எடுத்து எழுதுங்க. அடுத்து மேலே பாருங்கள், மூணாவது பாக்ஸில் மொச்சை இருக்குது, இங்கே காணோம் கீழ் பாக்ஸில். அப்போ மொச்சை எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள், கொய்யா பழத்தை காணோம், அப்போ கொய்யா. இப்படி வேறுபாடு பார்த்து எது இல்லையோ அந்த பேரை எடுத்து எழுதணும். எழுதிட்டிங்களா குட்டீஸ்? அடுத்தது பக்கம் 40 எடுத்துக்கோங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போ இந்த வரிசை பாருங்கள், கோங்கோச்சோ வரிசை. இப்போ இங்கே பாருங்கள் குட்டீஸ், கோழி, கோலம் அப்படின்னு படம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட முதல் எழுத்து என்னது? கோ. அடுத்தது தோசை, தோட்டம். அப்போ இதன் முதல் எழுத்து தோ. இப்போ இதன் தொடர்பான படங்கள் பெயர்களை பார்க்கலாமா? படமும் சொல்லும். கோதுமை, கோ தூ மை, கோதுமை. சோறு, சோ ரு, சோறு. போர்வை, போ இர் வை, போர்வை. மோதிரம், மோ தி ர இம், மோதிரம். தோரணம், தோ ர ந இம், தோரணம். தொலைநோக்கி, தோ லை நோ இக்கி, தொலைநோக்கி. என்ன குட்டீஸ், கோங்கொச்ச வரிசையில் உள்ள வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இதையும் இரண்டு அல்லது மூன்று முறை படித்து சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? அடுத்தது பக்கம் 41 எடுத்துக்கோங்க. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே நம்மளுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள மேலே பாருங்கள் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்துக்கள் இந்த படத்துக்குள்ளார மறைஞ்சிருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி வட்டமிடுவோம். வட்டமிடலாமா? முதல்ல எழுத்தை பாருங்கள். ஓ, மோ, சோ, லோ, டோ. இங்கே ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனோட ட்ரெஸ்ஸில் பாருங்கள், டோ. இதை வட்டமிடுங்க. அடுத்தது இங்கே கடைசியில் பாருங்கள், மரக்கிளை இருக்குது, அதில் பாருங்கள் ஓ, அந்த மரத்தில் இருக்குது, அதை வட்டமிடுங்க. அடுத்தது நடு மரத்தில் பாருங்கள், நடுவில் இருக்குது பாருங்கள், மோ. நல்லா ஊத்து பாருங்கள், அதை வட்டமிடுங்க. அது கீழே அந்த மரத்து கிளையில் பாருங்கள், சோன் இருக்குது, அதையும் வட்டமிடுங்க. கடைசியாக பாருங்கள், லோன் இருக்குது பாருங்கள், அந்த மரத்தில் குறிச்சிட்டிங்களா? இதை வட்டமிடுங்க குட்டீஸ். குட்டீஸ் அடுத்தது பக்கம் 43 எடுத்துக்கோங்க. இணைத்து எழுதுவேன். இங்கே ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, இரண்டு எழுத்து சேர்த்து எழுதணுன் இருக்காங்க. கோழி, கோழி. தோழி, தோழி. மோ இர், மோர். போ இர், போர். சோ ல இன், சோழன். தோ ல இன், தோழன். முதல் ரெண்டு பாருங்கள், இரண்டு வார்த்தை சேர்த்து எழுதுறது.
கடைசி மட்டும் பாருங்கள், மூன்று வார்த்தை சேர்த்துள்ளது. எழுதியாச்சா குட்டீஸ்? அடுத்தது பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க, சொல்லு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும். அந்த படம் என்னது? கோழி, கோழி முட்டை. நெய் தோசை. மயில் தோகை. தொங்கும் தோரணம். இப்படி நம்ம சேர்த்து எழுதணும். எழுதிட்டீங்களா குட்டீஸ்? கீழே பாருங்கள், கண்டுபிடிப்பேன், வட்டமிடுவேன். படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வட்டமிடணும். வட்டமிடலாமா? முதல்ல பாருங்கள், வட்டமிட்டுருக்காங்க கோழின்னு. இங்கே கோழி இருக்கா? இருக்குது. அடுத்தது குட்டீஸ், சோறு. முதல்ல பாருங்கள், சோறு, சோறு. அடுத்தது தோகை, தோகை, தோகை. அது கீழே பாருங்கள், மோதிரயம், மோதிரம். அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், தோசை, தோசை. கீழே பாருங்கள், கோலயம், கோலம். அடுத்து பாருங்கள், மேலேருந்து கீழே, தோரணயம், தோரணம். இப்படி தான் குட்டீஸ் படத்தை பார்த்து அதனுடைய பெயரை வந்து கண்டுபிடிச்சி வட்டமிடணும். வட்டமிட்டாச்சா? அடுத்தது பக்கம் 44 எடுத்துக்கோங்க குட்டீஸ். கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இந்த கண்ணாடியில் உள்ள படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர்கள் சைடில் இருக்குது, ஆனால் அது வந்து தலைகீழாக தெரியுது. நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஃபஸ்ட்டு என்னது? கோலம். இதுக்கு நேராக கண்டுபிடிச்சி கோடு போடுங்க. அடுத்தது தொலைபேசி, மேலே பாருங்கள். அடுத்தது வானொலி, கீழே. அடுத்தது சோளம், இப்படி கோடு போடணும். கண்டுபிடிச்சி கோட்டு போட்டிங்களா? அடுத்தது நிரப்புவேன். கட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தினுடைய பெயர் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதலாமா? படத்தை பாருங்கள், தோரணம், தோ ர ந இம், தோரணம். அடுத்தது தொலைக்காட்சி, தோ லை இ கா இ சி, தொலைக்காட்சி. ப்ளீஸ், அடுத்தது என்ன படம்? கோடரி, கோ ட ரி, கோடரி. கடைசி படத்தை பாருங்கள், பொம்மை, போ இம்மை, பொம்மை. கரெக்டாக எழுதிட்டீங்களா குட்டீஸ்? சரி குட்டீஸ், இன்றைய காணொலியில் நாம் பாடம் 8 தோரணம் செய்வோமா என்ற பாடத்தை பார்த்தோம். இதில் கோங்கோச்சோ வரிசையின் தொடர்பான பெயர்கள்லாம் பார்த்தோமா? அவற்றை 2 அல்லது 3 முறை படித்து சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? அடுத்த காணொலியில் பாடம் 8 பழம் பறக்குமா என்ற பாடத்தை பார்க்கலாம். நன்றி குட்டீஸ்.